அனைத்து விதமான தேர்தல் கணக்குகளையும் தங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி வென்றுவிட்டது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் தொண்டர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய அவர் பிரம்மாண்ட வெற்றிக்கு தொண்டர்களே காரணம் என புகழாரம் சூட்டினார் மக்களவைத் தேர்தலில் பெற்ற பிரம்மாண்ட வெற்றியைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி முதன்முறையாக தனது சொந்த தொகுதியான வாரணாசிக்கு இன்று சென்றார் மக்களவைத் தேர்தலில் வாரணாசி தொகுதியில் இரண்டாவது முறையாக போட்டியிட்ட நரேந்திர மோடி நான்கு லட்சத்து எழுபத்தொன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதையடுத்து தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு நேற்று சென்ற பிரதமர் இன்று வாரணாசி தொகுதிக்கு சென்றார் பிரதமரின் வருகையை முன்னிட்டு வாரணாசி நகரமே தோரணங்கள் கலை நிகழ்ச்சிகள் என விழாக்கோலம் பூண்டிருந்தது பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் சாலை ஓரங்களில் அரங்கேற்றப்பட்டன வாரணாசிக்கு விமானம் மூலம் சென்றடைந்த நரேந்திர மோடியை அம்மாநில ஆளுநர் ராம் நாயக் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பாரதிய ஜனதா தலைவர் அமித் ஷா உள்ளிட்டோர் வரவேற்றனர் விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்ற சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த தொண்டர்கள் மலர் தூவி அவரை வரவேற்றனர் தொடர்ந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்ற மோதி அங்கு வழிபாடு நடத்தினார் வாரணாசியில் உள்ள தீனதயாள் அரங்கில் பாஜக தொண்டர்கள் கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் பிரதமர் மோடி பாரதிய ஜனதா தலைவர் அமித்ஷா உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர் கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி காசிக்கு வருவது தனக்கு மன அமைதியையும் வலிமையையும் தருவதாக தெரிவித்தார் தேர்தலின் போது பாரதிய ஜனதா அரசியல் தீண்டாமையை அரசியல் வன்முறையை எதிர்கொண்டதாகவும் மேற்குவங்கம் திரிபுரா மற்றும் கேரளாவில் பாரதிய ஜனதா தொண்டர்கள் கொல்லப்பட்டதாகவும் அவர் வேதனை தெரிவித்தார் ஜனநாயகத்தின் வேர்களை உத்தரப்பிரதேசம் வலுப்படுத்தி உள்ளதாகவும் பாரதிய ஜனதா தொண்டர்களின் கடின உழைப்பே வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளதாகவும் அவர் கூறினார் தேர்தல் கணக்குகள் அனைத்தையும் தாண்டி தங்களுக்கும் மக்களுக்கும் இடையிலான கெமிஸ்ட்ரி சிறப்பாக அமைந்ததால் மாபெரும் வெற்றி சாத்தியமானதாக தெரிவித்தார் மேலும் இந்த வெற்றி தனக்கு நிகரற்ற வலிமையை வழங்கி பிரதமர் கூறினார் பாரதிய ஜனதா வெற்றியின் முழு பெருமையும் தொண்டர்களுக்கே போய் சேரும் என்றும் அவர் கூறினார் தான் எப்போதுமே முதலில் பாரதிய ஜனதா தொண்டன் தான் என்றும் அதன் பிறகே பிரதமர் பதவி எல்லாம் என்றும் மோடி கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் மக்கள் நீதி நீதிமய்யத் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே ஜூன் ஆறாம் தேதி பதினேழாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் சரித்திர வெற்றி பெற்றுள்ள நரேந்திர மோடி வரும் முப்பதாம் தேதி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளார் டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் முப்பதாம் தேதி இரவு ஏழு மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது மோடியின் அவரது புதிய அமைச்சரவை சகாக்களும் பதவியேற்க உள்ளனர் இதற்காக பிரம்மாண்ட ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன இந்த விழாவில் அண்டை நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் குடியரசு முன்னாள் தலைவர் பிரணாப் முகர்ஜி முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநில முதலமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க உள்ளனர் தமிழகத்தில் பிரதான கூட்டணி கட்சி என்ற முறையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் பதவியேற்பில் பங்கேற்கின்றனர் திமுக சார்பில் அக்கட்சியின் மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு மக்களவை கொறடா ஆ ராசா ஆகியோர் பங்கேற்பார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் நடிகர் ரஜினிகாந்த் மக்கள் நீதி மைய தலைவர் கமலஹாசன் ஆகியோருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது இதைத் தவிர தற்போது எம்பிக்களாக தேர்வாகியுள்ள அனைவருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டுள்ளது இதனிடையே புதிய அமைச்சரவையின் முதல் கூட்டம் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் என்றும் ஜூன் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை மக்களவையில் முதல் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது ஜூன் பத்தாம் தேதி சபாநாயகர் தேர்வு நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது இதனிடையே இரண்டாவது முறையாக பிரதமராக பதவியேற்கும் மோடி ஜூன் ஏழாம் தேதி தனது முதல் வெளிநாட்டு பயணமாக மாலத்தீவு செல்ல உள்ளதாக ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிக்கிம் மாநில முதலமைச்சராக பிரேம் சிங் தமா பதவியேற்றுக் கொண்டார் மக்களவைத் தேர்தலுடன் இணைந்து சிக்கிம் சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடைபெற்றது முப்பத்தி இரண்டு தொகுதிகளுக்கு நடைபெற்ற சிக்கிம் சட்டமன்ற தேர்தலில் சிக்கிம் கிராந்தகிரி மோர்ச்சார் கட்சி பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றது இதையடுத்து நடைபெற்ற அக்கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கட்சியின் தலைவரான பிரேம்சிங் தமாங் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இந்நிலையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு சிக்கிம் மாநில ஆளுநர் கங்கா பிரசாத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதலமைச்சராக பதவியேற்ற பிரேம்சிங் தமாங் நேபாளி மொழியில் பதவியேற்றுக் கொண்டார் பதவியேற்பு விழாவில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர் சிக்கிம் மாநிலத்தில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருந்த சிக்கிம் ஜனநாயக முன்னணியின் தலைவர் பவன்குமார் அசாம்லிங்கை தோற்கடித்து பிரேம்சிங் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் கட்சியின் எதிர்காலம் பற்றி மட்டுமே விவாதிக்கப்பட்டதாகவும் தனி நபர்களின் செயல்பாடுகள் குறித்து பேசப்படவில்லை என்றும் காங்கிரஸ் விளக்கமளித்துள்ளது மக்களவை மக்களவைத் தேர்தலில் மோசமான தோல்வியை சந்தித்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது அப்போது தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தனது பதவியை ராஜினாமா செய்ய முன்வந்ததாகவும் ஆனால் காரிய கமிட்டி உறுப்பினர்கள் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியானது கூட்டத்தில் பேசிய ராகுல்காந்தி ப சிதம்பரம் கமல்நாத் போன்ற மூத்த தலைவர்கள் தங்கள் வாரிசுகள் தேர்தலில் போட்டியிட தொகுதிகளை பெறுவதிலேயே கவனம் செலுத்தினார்கள் என்று குற்றம் சாட்டினார் என்றும் கூறப்பட்டது தேர்தல் பரப்புரையின் போது மோடியை எதிர்த்து ராகுல் காந்தி மட்டுமே போராடியதாக பிரியங்கா காந்தி புகார் தெரிவித்ததாகவும் ஊடகங்களில் தகவல் வெளியானது இந்நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி சார்பில் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் ஊடகங்களில் வெளியான செய்திகள் அனைத்தும் யூகங்களின் அடிப்படையிலான வதந்திகளே என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காரிய கமிட்டி கூட்டத்தில் தேர்தல் தோல்வி மற்றும் கட்சியின் எதிர்காலம் குறித்து மட்டுமே விவாதிக்கப்பட்டதாகவும் தனிநபர்களின் செயல்பாடுகள் குறித்து பேசப்படவில்லை என்றும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது கட்சியை சீரமைக்கவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் யூகங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆறு பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை மாதம் நிறைவடைய உள்ளது இதையடுத்து ஆறு புதிய எம்பிக்களுக்கான தேர்தல் வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ளது மாநிலங்களவை எம்பி கனவோடு பலரும் காத்திருக்கும் நிலையில் அதுகுறித்த பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜூலை மாதம் ஏழாம் தேதியுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடியும் தமிழகத்தைச் சேர்ந்த ஆறு பேரில் மைத்ரேயன் லட்சுமணன் அர்ஜுனன் ரத்னவேல் ஆகிய நான்கு பேர் அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சேர்ந்த கனிமொழி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி ராஜா ஆகிய இருவரின் பதவிக்காலமும் முடிவடைகிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு போடுவதன் மூலம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தற்போதைய சூழலில் தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக கூட்டணி நூற்றி இருபத்தி மூன்று இடங்களையும் திமுக கூட்டணி நூற்றி பத்து இடங்களையும் அமமுக ஒரு இடத்தையும் பெற்றுள்ளன ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் வகுக்கப்பட்டுள்ள விதிகளின் அடிப்படையில் முப்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் ஓட்டளிக்க வேண்டும் அதன் அடிப்படையில் அதிமுக மூன்று உறுப்பினர்களையும் திமுக மூன்று உறுப்பினர்களையும் தேர்வு செய்ய முடியும் இதில் மக்களவைத் தேர்தலில் பாமகவுடன் செய்த ஒப்பந்தப்படி அதிமுக தரப்பில் பாமகவில் ஒருவருக்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் மக்களவைத் தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் தோல்வியடைந்துள்ள நிலையில் அந்த இடம் அன்புமணி ராமதாசுக்கு வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீதமுள்ள இரண்டு இடங்களுக்கு அதிமுகவில் கடும் போட்டி நிலவுவதாக தகவல்கள் வெளியாகின்றன மக்களவை துணைத் தலைவராக இருந்த தம்பித்துறை மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடியும் மைத்ரேயின் கிருஷ்ணகிரியில் தோல்வியுற்ற கே பி முனுசாமி முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா உள்ளிட்டோர் அந்த இரண்டு இடங்களுக்கான போட்டியாளர்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இரண்டில் ஒரு இடத்தை பெற பாஜகவும் முயற்சிப்பதாக தகவல்கள் கூறுகின்றன மத்திய அமைச்சரவையில் தமிழகத்துக்கு பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த இரண்டு இடத்திற்கு பாஜக முயற்சிப்பதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு பாஜகவிற்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டால் கன்னியாகுமரி தொகுதியில் தோல்வியடைந்த பொன் ராதாகிருஷ்ணன் அல்லது சிவகங்கையில் தோல்வியை தழுவிய ஹெச் ராஜா ஆகிய இருவரில் ஒருவர் களமிறக்கப்பட வாய்ப்புள்ளது திமுக அணியை பொறுத்தவரை மக்களவைத் தேர்தலில் செய்த ஒப்பந்தப்படி மதிமுகவிற்கு ஓர் இடம் வழங்கப்பட வேண்டும் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அந்த இடத்தில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மீதமுள்ள இரண்டு இடங்களில் திமுகவின் சார்பில் தோமுசா தலைவர் சண்முகம் திமுக வழக்கறிஞர் அணியைச் சேர்ந்த என்ஆர் இளங்கோ மருத்துவர் எழிலன் ஆகியோரின் பெயர்கள் பரிசீலனையில் உள்ளன இவர்களில் தோமுசா தலைவர் சண்முகத்தின் பெயர் கடந்த முறையும் பரிசீலனையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே தங்கள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு இடம் ஒதுக்கும் நிலையில் இரண்டு கட்சிகளிலுமே மீதமுள்ள இடங்களை பெற முன்னணி நிர்வாகிகள் தீவிர முனைப்பு காட்ட தொடங்கியுள்ளனர் இதில் அதிமுகவை பொறுத்தவரை பாஜகவிற்கு ஒரு இடம் கொடுத்துவிட்டால் மீதம் ஒரு இடம் மட்டுமே அக்கட்சிக்கு கிடைக்கக்கூடும் அதிலும் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இருவரும் தங்கள் தரப்பு ஆதரவாளர்களை திருப்தி செய்ய வேண்டிய அழுத்தத்தில் உள்ளனர் அந்த வகையில் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான வேட்பாளர் தேர்வு மக்களவை தேர்தலைப் போலவே பரபரப்பும் எதிர்பார்ப்பும் நிறைந்ததாகவே இருக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் திமுக கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ வசந்தகுமார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் இந்த சூழலில் சபாநாயகர் தனபால் மீது திமுக கொண்டுவர உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் என்னவாகும் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் மக்களவைத் தேர்தலுடன் நடைபெற்ற இருபத்தி இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக பதிமூன்று தொகுதிகளிலும் அதிமுக ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன அதைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் திமுகவின் பலம் நூற்று ஒன்றாகவும் அதன் கூட்டணி பலம் நூற்று பத்தாகவும் அதிகரித்துள்ளது அதிமுகவின் பலம் நூற்று இருபத்தி மூன்றாக அதிகரித்து ஆட்சி அதிகாரத்தை பலப்படுத்தி கொண்டுள்ளது இதனிடையே தேர்தலின் போது கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக கூறி தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்களான கலைச்செல்வன் ரத்ன சபாபதி மற்றும் பிரபு ஆகிய மூவரிடமும் விளக்கம் கேட்டு சபாநாயகர் தனபால் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதில் நோட்டீஸ் அனுப்பினார் அப்போது திமுக சார்பில் சபாநாயகர் தனபால் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான பரிந்துரை மனு சட்டப்பேரவை செயலகத்தில் தரப்பட்டது சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வரப்பட உள்ளதால் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மூன்று எம்எல்ஏக்களும் மனு தாக்கல் செய்தனர் அதை ஏற்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்தது சட்டப்பேரவை விரைவில் கூடவுள்ள நிலையில் முதல் நாளன்று சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வலியுறுத்தப்படுகிறதா என கேள்வி கேட்கப்படும் அப்போது தீர்மானத்திற்கு ஆதரவாக முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் எழுந்து நின்றால் தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் ஒரு வாரத்திற்குள் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் நடத்துவார் தீர்மானத்தை திமுக வலியுறுத்தாவிட்டால் வாக்கெடுப்பு நடத்தப்படாது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ வசந்தகுமார் தன் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டியுள்ளது தேர்தல் முடிவு வெளியான பதினான்கு நாட்களுக்குள் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதால் அவர் ஓரிரு நாளில் ராஜினாமா கடிதத்தை தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நாங்குநேர் எம்எல்ஏ வசந்தகுமார் ராஜினாமாவுக்கு பின் திமுக அணியின் எண்ணிக்கை நூற்றி ஒன்பதாக குறையும் அதனால் சபாநாயகர் தனபால் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது வெற்றி பெறுவதற்கு நூற்றி பதினேழு வாக்குகள் தேவை என்ற நிலையில் டிடிவி தினகரனோ அதிமுகவில் உள்ள அவரது மூன்று ஆதரவு எம்எல்ஏக்களோ வாக்களித்தாலும் நூற்று பதிமூன்றாகவே எண்ணிக்கை இருக்கும் ஒருவேளை அதிமுக சின்னத்தில் வென்ற தமிமுன் அன்சாரி கருணாஸ் ஆகியோர் வாக்களித்தாலும் நூற்று பதினைந்து வாக்குகளே கிடைக்கும் அந்த தீர்மானம் ஒருவேளை தோல்வியடைந்தால் தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள் மூன்று பேர் மீது நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்புகள் அதிகம் என்றே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் தேர்தலில் டிடிவி தினகரனின் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளதால் தங்கள் செயல்பாடுகளை அந்த மூன்று எம்எல்ஏக்களும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்திருப்பதை மறுப்பதற்கில்லை நீண்ட இடைவெளிக்கு பின் இசைஞானி இளையராஜாவும் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியமும் சந்தித்தனர் திரைப்படங்களில் முந்தைய காலத்தை குறிப்பிடும்போது அந்த காலத்திற்கேற்ப பாடல்களை இசையமைக்கத் தெரியாதவர்களின் நிலை இல்லாத தன்மை போல் உள்ளது என்று இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது மகிழ்ச்சியோ சோகமோ பரவசமோ கண்ணீரோ புன்னகையோ அதை இளையராஜா இசையில் கரைப்பவர்கள் நாம் அத்தகைய மகத்தான கலைஞன் இளையராஜாவின் பிறந்த நாளான ஜூன் இரண்டாம் தேதி சென்னை இவிபி பிலிம் சிட்டியில் இசை குண்டாட்டம் என்ற பெயரில் அவரது இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கருத்து வேறுபாடுகள் காரணமாக பிரிந்திருந்த இளையராஜாவும் பின்னணி பாடகர் எஸ் பி பாலசுப்பிரமணியமும் இணைந்து இந்த கச்சேரி மூலம் ரசிகர்களுக்கு இசை விருந்து அளிக்க உள்ளனர் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக இணையதள செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு பேட்டியளித்த இளையராஜாவிடம் கடந்த ஆண்டு வெளியான தொன்னூற்றாறு படத்தில் அவருடைய பாடல்களை பாடுவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த இளையராஜா இது மிகவும் தவறான விஷயம் என்றார் படத்தின் பேக்கில் அந்த காலகட்டத்தில் தான் இசையமைத்த பாடல் ஏன் வைக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய இளையராஜா இப்போதுள்ள இசையமைப்பாளரே அந்த காலத்திற்கு தகுந்த ஒரு பாடலை இசையமைக்க முடியாதா என்றும் வினவியுள்ளார் மேலும் இது ஆண்மையில்லாத தனம் போல் உள்ளது என்றும் இளையராஜா விமர்சித்துள்ளார் இது வந்து தன்னுடைய வீக்னஸ் அதாவது வந்து ஒரு ஆண்மை இல்லாத தனமாகல்லாம் இருக்கிறது இதை நிர்ணயிக்கிறதுக்கு ஒரு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கு ஒரு மியூசிக் டெக்டர் கொடுத்துருக்கு எண்பது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாடின பாட்டுனா எண்பது ஈக்குவலான பாட்டை நீ போடு ஏன் போட முடியல ஏன் போட முடியல ஏன்னா ஜனங்கள் ஜனங்களை வந்து என்னுடைய இசையை விட்டு பிரிக்க முடியாது அதனால வந்து நீ அந்த பாடலை செலக்ட் பண்ணி அங்கே கொண்டு போய் போடுறது அது உன்னுடைய ஆண்மை இல்லாத தனம் இளையராஜாவின் இந்த விமர்சனத்திற்கு பதிலளித்துள்ள தொன்னூற்றாறு திரைப்படக் குழுவினர் தங்களுடைய படத்தில் பயன்படுத்தப்பட்ட அவருடைய பாடல்களை முறையாக அனுமதி பெற்று பயன்படுத்தியதாக விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் இந்த விவகாரத்தில் தேவையற்ற கருத்துக்களை சமூக வலைதளங்களில் தவிர்க்க வேண்டும் என்றும் படக்குழுவினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் இளையராஜா இன்று சந்தித்தனர் ஜூன் இரண்டாம் தேதி நடைபெறும் இளையராஜா பிறந்தநாள் இசை நிகழ்ச்சிக்கான ஒத்திகை பிரசாத் ஸ்டுடியோவில் நடைபெற்றது இதில் இளையராஜாவுடன் எஸ் பி பாலசுப்பிரமணியன் மற்றும் கே ஜே உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக வழங்கிய நாற்பது கிலோ தங்கம் மற்றும் நூறு கிலோ வெள்ளி நகைகள் காணாமல் போனது தொடர்பாக ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வில் தங்கம் ஏதும் கொள்ளை போகவில்லை என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலம் பத்தனம் திட்டாவில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை காணிக்கையாக அளிப்பது வழக்கம் அவ்வாறு வழங்கிய தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் காணாமல் போனதாக தேவசம் போர்டின் லஞ்ச ஒழிப்பு பிரிவிற்கு புகார்கள் வந்தன இதனிடையே சபரிமலை கோவிலில் பணியாற்றி ஓய்வு பெற்ற கணக்காளர் ஒருவர் தனக்கு ஓய்வூதிய பலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக புகார் கூறினார் கணக்காளர் புகார் பற்றி கோவிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் தேவசம் போர்டு உயரதிகாரிகள் விசாரித்தபோது சில ஆவணங்களை கணக்காளர் ஒப்படைக்காததால் பலன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது தெரியவந்தது அப்போது கோவிலுக்கு சொந்தமான நாற்பது கிலோ தங்க நகைகள் மற்றும் நூறு கிலோ வெள்ளி நகைகள் காணாமல் போயிருப்பதாகவும் தகவல் வெளியானது இதனிடையே பணப்பலன்கள் கிடைக்காத கணக்காளர் உயர்நீதிமன்றத்தை அணுகினார் அந்த கணக்காளர் உரிய ஆவணத்தை தந்தால் மட்டுமே பணப்பலன்கள் வழங்கப்படும் என நீதிமன்றத்தில் தேவசம் போர்டு தெரிவித்தது அதைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கோவிலின் நகைகள் வைக்கப்பட்டிருந்த அறையை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் தணிக்கைக்குழு சோதனையிட்டதில் முறைகேடு நடந்தது தெரியவந்தது மகரவிளக்கு சீசனின் போது சுவாமிக்கு அணிவிக்கப்பட்ட நகைகள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டதாக ஆவணங்களில் கூறப்பட்டிருந்தது தவறு என்பதும் மோசடி நடந்திருப்பதும் தெரியவந்தது இந்நிலையில் கோவலில் உள்ள நகைகளை ஆய்வு செய்து அறிக்கை தரும்படி கூறி கேரள அரசின் குழுவிற்கு உயர்நீதிமன்றம் இம்முறை உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து கோவிலில் நகைகளை கணக்கெடுக்கும் பணியை குழு இன்று தொடங்கியுள்ளதால் பக்தர்களிடையே பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதனிடையே மோசடி தொடர்பாக விளக்கம் அளிக்கும்படி கேரள தேவசம் போர்டுகளுக்கான அமைச்சர் கடகம்பள்ளி சுரேந்திரன் திருவாங்கூர் தேவசம் போர்டிடம் விளக்கம் கேட்டுள்ளார் ஆனால் தேவசம் போர்டு தலைவர் பத்மநாபனோ ஒரு கிராம் நகை கூட காணாமல் போகவில்லை என கூறியுள்ளார் எனினும் முறைகேடு நடந்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் இதனிடையே சபரிமலை கோவிலில் நகைகள் வைக்கப்பட்டிருந்த அறையில் கேரள தணிக்கை குழுவினர் நடத்திய ஆய்வில் நகைகள் தொடர்பான முறைகேடு ஏதும் இல்லை என கண்டறியப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது அதை தேவசம் போர்டும் உறுதிப்படுத்தியுள்ளது சென்னை கோட்டூர்புரத்தில் போலீசாரை கண்டதும் இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் வீசிவிட்டு சென்ற ஒன்றரை கோடி ரூபாய் பணம் தொழிலதிபர் வீட்டில் கொள்ளையடித்த பணம் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சென்னை கோட்டூர்புரம் லாக் திருவில் நள்ளிரவில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்துள்ளனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற நபர் ஒருவர் அடிக்கடி அதே தெருவில் திரும்ப திரும்ப சுற்றி வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த ரோந்து போலீசார் அந்த நபரை தடுத்து நிறுத்த முயன்றுள்ளனர் ஆனால் நிற்காமல் வேகமாக செல்லவே அவரை போலீசார் துரத்த ஆரம்பித்துள்ளனர் சிறிது நேரம் சென்றதும் அந்த நபர் பை ஒன்றை சாலையில் வீசிவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்துள்ளார் போலீசார் துரத்துவதை நிறுத்திவிட்டு சாலையில் வீசப்பட்ட பையை எடுத்து பார்த்தனர் அப்போது ஒரு கோடியே ஐம்பத்து ஆறு லட்சம் ரூபாய் பணம் கட்டுக்கட்டாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து அவை ஹவாலா பணமா என்ற கோணத்தில் சைதாப்பேட்டை போலீசார் விசாரணையை தொடங்கினர் அதே சமயம் ஞாயிற்றுக்கிழமை இரவு சுற்றுவட்டார பகுதிகளில் ஏதேனும் கொள்ளை நடந்ததா என்ற தகவலையும் சேகரித்தனர் அப்போது நந்தனத்தில் வசிக்கும் தொழிலதிபர் சுப்பிரமணியம் வீட்டில் பணம் கொள்ளை போயிருப்பது தெரியவந்தது நந்தனம் விரிவாக்கம் ஆறாவது தெருவில் வசிக்கும் சுப்பிரமணியம் தொழில் ரீதியாக கொல்கத்தா சென்றுள்ளார் அவரது மகள் அகிலா இரண்டாவது தளத்தில் உறங்கிக் கொண்டிருந்த போது கீழ்த்தளத்தில் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து கொள்ளையன் பணத்தை திருடியுள்ளார் பணத்தை எடுத்துக்கொண்டு கோட்டூர்புரம் பகுதிக்கு சென்ற போதுதான் போலீசாரின் சந்தேக வளையத்தில் சிக்கி பணத்தை வீசிவிட்டு தப்பியோடியுள்ளார் இதையடுத்து பிடிபட்ட ஒரு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளை தான் என்பதை சைதாப்பேட்டை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் பணத்தை பறிமுதல் செய்த மூன்று காவலர்களுக்கும் காவல்துறை உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்துள்ளனர் அதே சமயம் கொல்கத்தாவிலிருந்து சுப்பிரமணியம் சென்னை திரும்பிய பிறகே வீட்டில் கொள்ளை போன மொத்த பணத்தின் முழு விவரம் தெரியவரும் என்று கூறப்படுகிறது தமிழகம் முழுவதும் ஜூன் மூன்றாம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை உறுதிப்படுத்தியுள்ளது தமிழக பள்ளிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் கோடை விடுமுறை விடப்பட்டது பள்ளிகள் மீண்டும் திறப்பது குறித்த அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த வாரம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட அறிவிப்பில் ஜூன் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்தது மேலும் பாடநூல்கள் உள்ளிட்ட அரசு சார்பில் வழங்கப்படும் பதினான்கு வகை இலவச பொருட்கள் பள்ளிகளுக்கும் சென்றடைந்து விட்டதா என்பதை வரும் ஒன்றாம் தேதிக்குள் அறிக்கையாக சமர்ப்பிக்க முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியிருந்தது இந்நிலையில் கோடை வெயிலின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பதை ஒத்திவைக்க வேண்டும் என்று பல தரப்பிலிருந்தும் கோரிக்கைகள் எழுந்தன ஆனால் திட்டமிட்டபடியே வரும் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே மலை கிராமத்தில் ஒற்றை காட்டு யானை தாக்கி அடுத்தடுத்து இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து காட்டு யானையை விரட்ட பரணி சுயம்பு என்ற இரண்டு கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன பொள்ளாச்சியை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ளது நவமலை கிராமம் இங்கு மலைவாழ் மக்களின் ஐம்பது குடியிருப்புகளும் மின்வாரிய குடியிருப்புகளும் உள்ள நிலையில் கடந்த இரண்டு மாதங்களாக காட்டு யானை ஒன்று வீடுகளை உடைத்து அரிசி சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது காட்டு யானை வருவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒற்றை காட்டு யானை தாக்கி ரஞ்சனி என்ற ஏழு வயது சிறுமி உயிரிழந்தார் அந்த சோகம் மறைவதற்குள் மறுநாளே மாகாளி என்ற முதியவரும் காட்டு யானை தாக்கி உயிரிழந்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நிகழ்வடத்திற்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் ஒற்றை காட்டு யானையை விரட்ட கும்கி யானைகள் வரவழைக்கப்படும் என உறுதியளித்தனர் இதனிடையே மறுநாளும் காட்டு யானை நடமாட்டம் இருந்ததாகவும் ஆட்களையே குறிவைப்பதால் மலைவாழ் மக்கள் குடிசைகளில் தங்க அஞ்சுவதாகவும் தெரிவிக்கின்றனர் பத்து நாள் அந்த யானை வருதுங்க கேம்புக்குள்ள ஆனால் வந்து முதல்ல ஒரு சின்ன பாப்பாவை அடிச்சு இது பண்ணிடுச்சுங்க அடுத்த மறுநாள் ஒரு பெரியவர் அவர் மாகாழிங்கிற அவரையும் மிதிச்சு கொண்டு போடுச்சுங்க இது நேற்று நைட்டு இங்கே வந்துருக்குதுங்க நாங்கள் வந்து அங்கே குவார்டர்ஸுக்குள்ளே அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து அங்கேருந்து தங்க சொல்லிட்டோம் ஆனால் அங்கே வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு போயிருக்குது அந்த யானை நேற்று நைட்டும் ஆனால் நைட் நைட்டு வந்துருதுங்க இதையடுத்து டாப் ஸ்லிப் முகாமில் இருந்து பரணி மற்றும் சுயம்பு ஆகிய கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன அவை தற்போது தொடர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன தற்போது பள்ளிக்கூடத்தில் தங்கி இருக்கும் தங்களுக்கு காட்டு யானையை பிடித்து வேறு எங்காவது கொண்டு சென்றால் மட்டுமே நிம்மதி என பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த ரெண்டு நாளாக எங்களுக்கு பாதுகாப்பு அந்த ஸ்கூல் பக்கம் கொடுத்துருக்காங்க நாங்கள் நைட் ஆனால் சாப்பாட்டெல்லாம் செஞ்சு நேரமாக செஞ்சு சாப்பிட்டு நாங்கள் அங்கே போய் பள்ளிக்கூடத்தில் போய் நாங்கள் படுத்துக்கிறோம் இந்த இது வந்து எத்தனை நாளைக்கு எங்களுக்கு இப்படியே இருக்க முடியும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல இப்போ நாங்கள் வீட்டில் இருக்க போய் பரவாயில்ல ஒரு வேலை வெட்டிக்கு போகிறதா இருந்துச்சுன்னா நாங்கள் அங்கே போய் விடிய விடிய அங்கே படுத்துருந்துட்டு காலையில் வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு நாங்கள் போக முடியுமா தங்களது பகுதிக்கு யானைகள் வருவது விளக்கம்தான் என்றாலும் ஒற்றை காட்டு யானையால் இரண்டு உயிரிழப்புகள் விட்டதால் தற்போது தங்களை அச்சம் ஆட்கொண்டிருப்பதாக கூறும் மலைவாழ் மக்கள் தங்கள் பகுதியில் தெருவிளக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்தியாவில் தமிழகம் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் கணிசமான மழைப்பொழிவைத் தரும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் அத்தகைய தென்மேற்கு பருவமழை அந்தமான் தீவுகளில் தொடங்கியுள்ளதாகவும் ஓரிரு நாட்களில் கேரளாவில் பருவமழை தொடங்கவிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஞாயிறு அன்று அறிவித்தது இந்த நிலையில் ராயலசீமா முதல் குமரிக்கடல் வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து வருவதால் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே திருவள்ளூர் முதல் தேனி வரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அனல் காற்று வீசும் எனவும் இதனால் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியதாக குறிப்பிட்ட வானிலை மையம் சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவித்தது போதிய அளவு நீர் இல்லாத காரணத்தால் எட்டாவது ஆண்டாக ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்க வாய்ப்பில்லாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் நாளை கூடும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் தண்ணீர் திறக்கப்படுவது பற்றி கர்நாடக அரசு எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது மேட்டூர் அணையை நம்பி தமிழகத்தில் 12 டெல்டா மாவட்டங்களில் முப்போக சாகுபடி நடைபெற்று வந்தது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருநூற்று முப்பத்தி ஒரு நாட்களுக்கு முறைவாரியாக தண்ணீர் திறக்கப்படும் ஒரு ஆண்டுக்கு குருவை சம்பா தாலடி சாகுபடிக்கு முன்னூற்று இருபத்தி நான்கு டிஎம்சி தண்ணீர் தேவைப்படும் இந்த தண்ணீரின் அளவு தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழையின் அளவை பொறுத்து மாறுபடும் ஆனால் கடந்த ஏழு ஆண்டுகளாக ஜூன் பனிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்படவில்லை இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் ஒருபோகம் மட்டுமே சாகுபடி செய்யப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒருபோக சாகுபடிக்கே தண்ணீர் இல்லாத நிலை ஏற்பட்டது கடந்த ஆண்டு பெருமழை வந்து ஒருபோக சாகுபடியை காப்பாற்றிச் சென்றது ஆனால் இந்த ஆண்டு போதிய அளவு மழை இல்லை நூற்றி இருபது அடி கொண்ட மேட்டூர் அணையின் தொன்னூறு அடி வரை மட்டுமே அதாவது அறுபது டிஎம்சி தண்ணீர் இருந்தால் மட்டுமே குறுவை சாகுபடிக்கு நீர் திறக்கப்படும் ஆனால் தற்போது பதினாறு புள்ளி ஒன்னு ஏழு இரண்டு டிஎம்சி தண்ணீர் அதாவது நாற்பத்தி ஏழு அடி மட்டுமே உள்ளது வினாடிக்கு ஐம்பத்தி ஒரு கன அடி வீதம் அணைக்கு தண்ணீர் வரும் சூழலில் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கன அடி வீதம் வெளியேற்றப்படுகிறது விட வெளியேற்றம் அதிகம் இருப்பதால் அணையின் நீர்மட்டம் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது இந்த ஆண்டாவது உரிய நாளில் தண்ணீர் திறக்கப்பட்டால் குறுவை சாகுபடியை தொடங்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்த விவசாயிகள் தற்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் பாலம் பாலமாக வெடித்து கிடக்கும் வயல்களை பார்த்து கண் கலங்குகின்றனர் ஜனரியிலேருந்து இந்த ஜூன் வரைக்கும் வர த இருபது டிஎம்சு தண்ணியை போய் நாங்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகளை த அந்த ஒழுங்காற்றுக்குள்ளே கேட்டு அப்புறம் ஆணையத்திட்ட மனுப்போட்டு வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஆணையம் வந்து நேரடியாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் அணைகள்லாம் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற ஹேரங்கி ஹேமாவதி நாலு அணை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்து அந்தந்த மாதத்துக்குரிய தண்ணி அவங்க நாங்கள் குருவை நடுற நல்ல அவங்க தண்ணி எங்களுக்கு கொடுத்துடணும் இப்போ கடுமையான வறட்சியாக இருக்குது இந்த ஆண்டு குருவை சாப்பிடும் சாத்தியமே இல்லை இதனிடையே காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் நாளை டெல்லியில் நடைபெறவுள்ளது ஏற்கனவே நடைபெற்ற கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது டிஎம்சி நீரை தர வேண்டும் என்று கர்நாடகாவை தமிழக அரசு வலியுறுத்தியது இது தொடர்பாக நாளை நடைபெறும் கூட்டத்தில் கர்நாடக அரசு எழுத்துப்பூர்வமாக அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளது அதனை பொறுத்தே தமிழகத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்குமா இல்லையா என்பது தெரியவரும் இதேபோல் நாளைய கூட்டத்தில் மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கக்கூடாதென்று வலியுறுத்தவும் தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களில் மட்டும் பதினாறு லட்சம் நீங்கள் சொன்னது போல கடந்த எட்டாண்டுகளாக குறுவை சாப்பிட என்பது இல்லாம இது எட்டாம் ஆண்டாக குறுவை சாப்பிட இல்லாமல் போயிருக்கின்றது விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் கடந்த மே மாதம் இருபத்தி ரெண்டு போன இருபத்தி ரெண்டாம் தேதி டெல்லியில் கூடிய காவிரி ஒழுங்காற்று குழு தமிழகத்திற்கு ஜூன் மாதம் வழங்க வேண்டிய ஒன்பது புள்ளி ரெண்டு டிஎம்சி தண்ணீரை கர்நாடகத்திலிருந்து பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றது கூடுகிற ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் மேட்டூர் அணையில் தற்போது இருக்கும் தண்ணீரின் அளவை பார்த்தால் டெல்டா பாசனத்திற்கு இன்னும் நாற்பத்தி நான்கு டிஎம்சி கூடுதலாக தண்ணீர் தேவைப்படுகிறது இப்போதிலிருந்து தொடங்கினால் கூட விநாடிக்கு முப்பத்தி மூன்றாயிரம் கன அடி நீர் வந்தால் மட்டுமே ஜூன் பனிரெண்டில் அணையை திறக்க முடியும் அதே நேரம் மேட்டூர் அணை கட்டி முடிக்கப்பட்ட இந்த எண்பத்தி ஐந்து ஆண்டுகளில் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறந்ததை விட காலதாமதமாக திறக்கப்பட்ட ஆண்டுகளே அதிகம் என்பதை சுட்டிக்காட்டும் விவசாயிகள் தங்களின் துயர நிலையை உணர்ந்து தமிழக அரசு போதிய அழுத்தம் தர வேண்டுமென கோரிக்கை வைக்கின்றனர் சென்னையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக விடுதியில் தங்கி இருப்பவர்கள் தண்ணீர் இருக்கும் இடங்களை நோக்கி படையெடுத்துள்ளனர் பிழைப்பு தேடி சென்னை வந்த பொதுமக்களின் பரிதாபங்களை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு பொய்த்து போன மழை போதிய தண்ணீர் இன்றி வறண்டு போன ஏரிகள் சென்னையில் பெருகி வரும் மக்கள் தொகை இதனால் இந்த ஆண்டும் சென்னை சென்னைவாசிகள் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் கோடை காலம் தொடங்குவதற்கு முன்பே சென்னையில் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக இருந்த ஏரிகளும் வறண்டு காணப்படுவதால் சாமானிய மக்கள் தொடங்கி பல்துறை நிறுவனங்கள் வரை இந்த தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது பிழைப்பு தேடி சென்னைக்கு வரும் நடுத்தர மக்களின் நிலையோ மிகவும் பரிதாபத்திற்குரியது இவர்கள் தங்கியிருக்கும் விடுதிகளில் நிலத்தடி நீர் கிடைப்பது அரிதினும் அரிதானது முப்பது பேர் தங்கியிருக்கும் ஒரு மகளிர் விடுதியின் தண்ணீர் தேவை இருபத்தி ஐயாயிரம் லிட்டராக இருப்பதாகவும் மினரல் தண்ணீர் கேன்களுக்கே ஒரு மாதத்திற்கு முப்பதாயிரம் ரூபாய் வரை செலவழிப்பதாகவும் விடுதி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த தண்ணீர் பஞ்சத்தால் தனியார் விடுதி உரிமையாளர்கள் விடுதிகளை மூடும் நிலைக்கு ஆளாகி உள்ளனர் பலார் வாட்டர் வந்து வாட்டி தான் வரும் அது அது பத்தாது பத்தாது குடிக்கிறதுக்கு நாங்கள் ஈக்காட்டு தாங்களில் உள்ள இரண்டு விடுதிகளில் தங்கியிருந்தவர்கள் தண்ணீர் இருக்கும் இடத்திற்கு குடியேறியதால் அந்த விடுதிகளை மூடிவிட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் நாங்கள் பத்து வருஷமாக நடத்திட்டோம் ஹாஸ்டலு இப்போ குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இந்த பிரச்சனை வந்து ஜாஸ்தியாக இருக்குது ப்ரைவேட் லாரி கேட்டாலும் கிடைக்கிறது கிடையாது ஓவர் ரேட்டு அவங்க சொல்கிறது தான் ரேட்டு அதனால் அதுவும் எங்களால் வாங்க முடியல நம்ம மெட்ரோ ஹோட்டலு புக் பண்ணாலும் ஆன்லைனில் போய் புக் பண்ணணும் அந்த ஆன்லைன் புக்கிங் வந்து எடுக்க மாட்டாங்க அதனால் அதுவும் பண்ண முடியல எங்களால் நானூறு அடி வரை போர் போட்டும் நிலத்தடி நீர் சரியாக கிடைப்பதில்லை என குறிப்பிடும் விடுதி உரிமையாளர்கள் பனிரெண்டு லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு தண்ணீர் நான்காயிரம் ரூபாய் வரை உயர்ந்துவிட்டதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர் இன்னும் சில நாட்களில் கேரளாவில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை கை கொடுத்தால் மட்டுமே சென்னை மக்களின் தண்ணீர் தாகம் தீர்க்கப்படும் நியூஸ் எயிட்டின் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மார்டினுடன் செய்தியாளர் வெற்றி இதனிடையே அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் தண்ணீர் லாரி உரிமையாளர்களின் வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது கோவை அருகே தாயுடனான முறையற்ற உறவுக்கு இடையூறாக இருந்த மூன்று வயது குழந்தை அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை காரமடை அருகே வெள்ளியங்காடு பகுதியைச் சேர்ந்த ரூபினி என்பவர் கணவர் பால்ராஜுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக மூன்று வயது குழந்தை தேவிஸ்ரீயுடன் தனியாக வசித்து வந்தார் அவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழ்ச்செல்வன் என்ற நபரிடமிருந்து செல்போனில் ராங் நம்பர் அழைப்பு வந்துள்ளது ஆரம்பத்தில் தமிழ்ச்செல்வனின் அழைப்பை தவிர்த்த ரூபினி நாளடைவில் அவருடன் பேசி பழகியுள்ளார் இதையடுத்து இருவருக்கும் இடையே முறையற்ற உறவு ஏற்பட்டுள்ளது அப்போது இருவருக்கும் மூன்று வயது குழந்தை தேவிஸ்ரீ இடையூறாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை தேவிஸ்ரீயை வெளியே அழைத்துச் சென்ற தமிழ்ச்செல்வன் சரவணம்பட்டி கரட்டுமேடு பகுதியில் கொடூரமாக அடித்து கொலை செய்துவிட்டு தப்பியோடியுள்ளார் காயங்களுடன் முட்புதரில் இருந்து சிறுமியின் உடலை மீட்ட போலீசார் தாய் ரூபினியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரத்தில் குழந்தையை கொலை செய்துவிட்டு தப்பியோடிய தமிழ்ச்செல்வனை தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர் மக்களவை தேர்தல் நிறைவடைந்த நிலையில் வட இந்தியாவை தொடர்ந்து மானாமதுரை மற்றும் கோவையிலும் ஒரே நாளில் இரண்டு அரசியல் பிரமுகர்களின் படுகொலைகள் அரங்கேறியுள்ளன பதற்றத்தை அதிகரித்துள்ள கொலை சம்பவங்களின் பின்னணி என்ன என்பதை இப்போது பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த அமமுக நிர்வாகி சரவணன் என்பவரை மர்ம கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்தது இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் சிவகங்கை மாவட்டத்தில் இந்த மாதத்தில் மட்டும் பனிரண்டு கொலைகள் நடைபெற்றதாகவும் ஆனால் போலீசார் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அமமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர் அதே நேரத்தில் தானும் அவருடன் வழக்கம் போல் நடைப்பயிற்சி சென்றிருந்தால் தானும் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என அமமுக ஜே பேரவை மாநில செயலாளரான மாரியப்பன் கென்னடி தெரிவித்துள்ளார் நானும் அவரும் தான் தினந்தோறும் நடைபயிற்சி செய்யக்கூடிய இடத்தில் நான் நேற்று இரவு சென்னைக்கு சென்ற காரணத்தினால் அவரையும் உடன் அழைத்தேன் அவர் குற்றாலத்திற்கு போக போகிறேன் என்று சொன்னதனால் அவரை விட்டுவிட்டு நான் மட்டும் சென்னைக்கு சென்று கொண்டு காலையில் சென்னையை அடையும் பொழுது எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி வெட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்தது அதே இடத்தில் நானும் அவரோடு சென்றிருந்தால் நானும் இறக்க வேண்டியவன் தான் கண்டிப்பாக இதனிடையே போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சொந்த ஊரான ஆவாரங்காடு கிராமத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்பவர் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு சரவணனின் தந்தை ஊமைத்துறையை வெட்டியுள்ளார் இதில் ஊமத்துறை படுகாயங்களுடன் உயிர் பிழைத்து விட்டாலும் அதற்கு பழிவாங்க துடித்துக் கொண்டிருந்த சரவணன் தரப்பு சிறையிலிருந்து வெளியே வந்த வேல்முருகனின் காலில் வெட்டியதாக சொல்லப்படுகிறது இதில் வேல்முருகனும் பிழைத்து விட்டதால் இரு இடையே புகைந்து கொண்டிருந்த பகையே சரவணனின் கொலைக்கு காரணம் என கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க வேல்முருகனை வெட்ட உதவிய தரப்புக்கு சரவணன் பண உதவி செய்யாத ஆத்திரத்தில் அவர்களே கொலை செய்திருக்கலாம் என்றும் கூறப்படுவதால் அது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த கொலை நிகழ்வு மானாமதுரை பகுதியில் சற்று பதற்றத்தை அதிகரித்துள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் கோவையில் பாஜக பிரமுகர் ஒருவரும் வெட்டி கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை குருசாமி காலனியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதான ஜோதிடர் சந்தோஷ்குமார் மீது பல்வேறு அடிதடி மற்றும் குற்ற வழக்குகள் உள்ளன அரசியலில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவர் தனது சித்தப்பா விஜயகுமாருடன் இணைந்து இந்திய குடியரசுக் கட்சியில் பணியாற்றியுள்ளார் இடையே சித்தப்பாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பாஜகவில் இணைந்துள்ளார் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் வீரகேரளம் பேருந்து நிறுத்தம் அருகே தனது இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த குமாரை நான்கு பேர் கொண்ட கும்பல் திடீரென வழிமறித்துள்ளது எதிர்பாராத விதமாக வழிமறித்ததால் தடுமாறி கீழே விழுந்த சந்தோஷ்குமாரை அந்த மர்ம கும்பல் கத்தியால் குத்தியதோடு அரிவாளால் வெட்டியுள்ளது ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டுக்காயங்களுடன் அவ்வழியாக வந்து வேறொரு இருசக்கர வாகனத்தில் ஏறி தப்பித்த சந்தோஷ்குமார் சுமார் அரை கிலோமீட்டர் தூரத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்தார் இந்நிலையில் தமது மகனை ஒரு மாத காலமாக திட்டமிட்டு விஜயகுமாரும் அவரது கூட்டாளிகளும் கொலை செய்து விட்டதாக சந்தோஷ்குமாரின் தாயார் குற்றம் சாட்டியுள்ளார் ஒரு முன்னே பிளான் பண்ணிட்டாங்க நான் வீட்டுக்கு போய் சமாதானமா பேசினேன் இருந்து விலகிட்டான் அவன் எந்த கட்சிக்கும் இல்ல அவன் தான் இருக்கிறான் பிடிக்கலாம் விட்டுற நான் நாங்க என் குடும்பம் என் குடும்ப சூழ்நிலைக்கு அவன் தான் எனக்கு ஆதாரம் என் புள்ள கல்யாணம் பண்ணோன்னே என் பையனை எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் அவங்க டெய்லி சொல்ல பண்ணுவாங்களாம்மா ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டான் நேற்று கூப்பிட்ட அம்மா எனக்கு இப்போ கோயில் இருந்தவன கூப்பிடுறாங்கம்மா நீ வாமான்னு சொன்னான் நான் வந்து அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சித்தப்பா வந்து ஃபஸ்ட்டு பேசினப்போ வாய்க்கு வந்தபடி அவள் பேசினான் ரெண்டாவது நான் போய் பேசுனேன் என்ன மாதிரி பிரச்சனை நாங்கள் தான் வேண்டாம்னு ஒதுங்கிட்டோம்ல எதுக்கு என் பையனை கூப்பிட்டேன்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டதுக்கு என்னையும் வாய்க்கு வந்தபடி பேசுவோம் நானும் என் பிள்ளைய ஸ்டேஷனுக்கு போனோங்க கம்ப்ளைண்ட் பண்ணேன் இவன் வீர வேரில் போனால் நாங்கள் பின்னாலேயே போனால் அவன் குத்திட்டாங்க விஜய்குமார் அவ்வளோந்தான் பண்ணது முன்னதாக நிகழ்விடத்திற்கு சென்று சந்தோஷ்குமாரின் உடலை கைப்பற்றிய போலீசார் தனிப்படை அமைத்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர் தமிழகத்தில் ஒரே நாளில் இரண்டு அரசியல் பிரமுகர்கள் கொல்லப்பட்ட நிலையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியின் நெருங்கிய உதவியாளரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் கடந்த சனிக்கிழமை பராலியா கிராமத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி சுரேந்திர சிங் என்பவரை இரண்டு பேர் சுட்டுக் கொன்றனர் இது தொடர்பாக இரண்டு பேரை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் உதவியாளர் கொலைக்கு காரணமானவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று ஸ்மிருதி இரானி கூறியுள்ளார் இதனிடையே மேற்குவங்க மாநிலம் நாடியா மாவட்டத்தைச் சேர்ந்த சாந்த்கோஷ் என்ற பாஜக பிரமுகர் ஒருவரும் மர்ம நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனால் நாடியா மாவட்டத்தில் பதற்றமான சூழல் காணப்படுவதால் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு ரூபாய் லஞ்சம் பெற்றதாக கோவை மாநகராட்சியின் வடக்கு மண்டல அலுவலக உதவி ஆணையர் உள்ளிட்ட இருவர் லஞ்ச ஒழிப்பு ஒழிப்புத்துணையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை கணபதி நல்லம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பவர் சொந்த வீட்டிற்கான சொத்துவரி புத்தகம் பெற கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் வரி அளிக்க மண்டல அதிகாரியான உதவி ஆணையர் ரவிக்குமார் பதினைந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து ரவிக்குமாருக்கு இடைத்தரகராக இருந்ததாக கூறப்படும் குணசேகரிடம் குமார் பனிரெண்டாயிரம் லஞ்சம் கொடுத்துள்ளார் அப்போது திடீரென நுழைந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் ரவிக்குமார் மற்றும் குணசேகர் ஆகியோரை கைது செய்துள்ளனர் அவர்களிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து உதவி ஆணையர் அலுவலகத்தில் சோதனை நடைபெற்று வருகிறது